हाई स्टूडेंट्स ना सरोजिनी वीडियो 12th मैक्स पातीटर चैप्टर 2 कॉम्प्लेक्स नंबर्स एक्सरसाइज 2.1 सेकंड सम सिंप्लीफाई द फॉलोइंग आई पावर 1948 माइनस आई पावर माइनस 1869 सो नम्म कुडुत्तिरुक्कदा एलुदिंग गिवन एन अप्पडिंगरदा कॉमन फैक्टर एडुत्तु पोड मुडियाद वै बिकॉज इत पॉजिटिव नेगटिव रेंडावदु रेंडु कॉमन फैक्टर वर मारी इल्ल ஸோ அதனால் நம்ம இதை தனித்தனியாக தான் போட்டாகணும். நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஐ ஸ்கொயர்லேயே நமக்கு ஈஸியான வேல்யூ கிடைக்கிறது வந்து ஐ பவர் 4 இஸ் ஈக்குவல் டு 1. அதனால் நம்ம வந்து எந்த நம்பர் கொடுத்துருந்தாலும் அந்த 4 டிவைட் பண்ணிவிட்டு அதன் மூலமாக சம் போட்டோம்னா ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ கொடுத்துருக்க சம் எழுதிங்க ஐ பவர் 1948 மைனஸ் இது வந்து நெகட்டிவில் இருக்கிறதுனால பாசிட்டிவாக மாற்றுறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ ஏ பவர் மைனஸ் எம்னா 1/a/m அப்படின்னு எழுதுவோம் இல்லையா. ஸோ அப்போ நம்ம ஐ பவர் மைனஸ் 1869 எப்படி எழுதியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 1/i/1869 எழுதியிருக்கோம். ஐ பவர் 1948 மைனஸ் 1/i/1869 எழுதியாச்சு. இது எப்படி எழுதியிருக்கோம் இப்போ புரிஞ்சுது இல்லையா. சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 1948 ஃபோரில் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ 1869 நம்ம 4 டிவைட் பண்ண போகிறோம். ஏன் 4 டிவைட் பண்ணுறோம் நான் சொல்லிட்டேன், ஐ பவர் 4 1 அப்படின்னு நம்ம குறதுனால ஈஸியாக இருக்கும் கால்குலேஷன் போடுறதுக்கு. இப்போ 1948 நம்ம 4 டிவைட் பண்ணும்போது, ஸோ இது டிவைடண்ட், இது டிவைசர், 48 குவாஷன்ட், ரிமைண்டர் 0 கிடச்சிருச்சு. ஸோ நம்ம எப்படி எழுதலான்னு சொன்னேன், ஒரு டிவைடண்ட்டை எப்படி எழுதலாம், டிவைசர் இன்ட்டு குவாஷன்ட் ப்ளஸ் ரிமைண்டர்னு எழுதலாம் இல்லையா. அப்போது 1948 எப்படி எழுதிக்கலாம், டிவைசர் நமக்கு என்ன 4 இன்ட்டு குவாஷன்ட் 48 ப்ளஸ் ரிமைண்டர் 0, அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். 4 × 48 எப்படி வந்திருக்குன்னு தெரியுது இல்லையா. ஸோ அதே மாதிரி என்ன பண்ண போகிறோம், 1869 நம்ம 4 டிவைட் பண்ணுறோம். இப்போ 4 டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடச்சிருக்கு, ஸோ இது டிவைடண்ட், இது டிவைடண்ட்டு, இது டிவைசர், இது குவாஷன்ட், ஸோ நமக்கு இது ரிமைண்டர். அப்போ நமக்கு 1869 எப்படி எழுதலாம், டிவைசர் இன்ட்டு குவாஷன்ட்டு, டிவைசர் என்ன இருக்குது 4 இன்ட்டு குவாஷன்ட் என்ன இருக்குது 467 ப்ளஸ் ரிமைண்டர் என்ன இருக்குது 1. ஸோ அதை தான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம், 4 × 467 + 1 எழுதியிருக்கோம். ஓகே, ஸோ இது மறுபடியும் எப்படி இருக்குன்னா ஏ பவர் எம் ப்ளஸ் என் அந்த மாதிரி மாடலில் சம் இருக்குது. அப்போ ஏ போர் எம் இன்ட்டு ஏ போர் என்னு எழுதலாம். இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள், ஏ போர் எம் இன்ட்டு ஏ போர் என், ஏ போர் எம் இன்ட்டு ஏ போர் என், இந்த ஃபார்முலாவில் எழுதிக்கலாம். தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதை வந்து இந்த 4 உள்ளே கொண்டு வந்துருக்கேன், அதாவது ஏ போர் எம் என்ன இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள், ஏ போர் எம் என்ன ஏ போர் எம் ஹோல் போர் என்ன நம்ம எழுதலாம் இல்லையா. அதில் இந்த 4 நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஐ பவர் 4 உள்ளே கொண்டு வந்துருங்க, 467 வெளியில் போட்டிருங்க, இன்ட்டு ஐ பவர் 1. இந்த இடத்துல அதே தான் நம்ம பண்ணியிருக்கோம், இந்த இடத்துலையும் 4 உள்ளே கொண்டு வந்துட்டோம், 48 வெளியில் போட்டிருக்கோம். ஓகேவா. ஸோ எல்லாமே லா ஆஃப் எக்ஸ்போனன்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணிகிட்ருக்குறோம். அப்போ ஐ பவர் 4 1 × 48 1 × 48 என்ன, எத்தனை தடவை 1 மல்டிப்ளை பண்ணாலும் 1 தான், அதனால் இங்கே நம்ம அதை போட்டாச்சு. அதே மாதிரி ஐ பவர் 467 எத்தனை தடவை போட்டாலும் 1 தான், 1 × ஐ. தென் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு எதில் இருக்குது, டினாமினேட்டரில் இருக்குது. ஸோ டினாமினேட்டரில் இருக்கிறனால நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, காஞ்சுகேட் எடுக்க போகிறோம். இப்போ காஞ்சுகேட் வந்து இங்கே நமக்கு மைனஸ் ஐன்னே இருக்குது. ஸோ மைனஸ் ஐன்னு இருக்கிறதுனால என்ன எடுத்துக்கலாம், ப்ளஸ் ஐன்னு எடுத்துக்கலாம். இப்போ ப்ளஸ் ஐ, ஸோ 1 × ஐ, ஐ ஐன்ட் ஐ, ஐ ஸ்கொயர்டு இல்லையா. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், 1 இந்த 1 அப்படியே தான் வரும், 1 − i/i² வேல்யூ என்னது −1. இப்போ மைனஸ் மைனஸ் என்ன ஆகிடும், இந்த இடத்துல ப்ளஸ் ஆகிடும். ஸோ 1 + i நம்ம இதை எழுதிடலாம், புரிஞ்சிருச்சா. ஸோ நமக்கு டினாமினேட்டரில் ஐ வந்ததுன்னா காஞ்சுகேட் எடுத்துப்போம். ஓகே, அதுதான் நம்ம இங்கே எடுத்து போட்டிருக்கோம். ஏற்கனவே இங்கே மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ்ஸாக மாறிடுச்சு. ஸோ இதுதான் இதோடைய ஆன்சர். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.